அடுத்தபடியாக சங்கர் குரு அவர்களை அழைக்கின்றேன். சங்கர் குருவர்களை பேச அழைக்கின்றேன். பேரன்பு கொண்ட தேவேந்திர குல மேலாளர் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இப்பொன்னான நேரத்தில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான தருணத்தில் இச்சமூகத்தின் தேவை உணர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோரிக்கையை மல்லர்குடி உறவுகளிடத்தில் கனப்பொது பொழுதில் பரவலாக்கி அதை வெற்றி விளிம்புக்கு கொண்டு சேர்த்த மருத்துவர் ஐயா அவர்களை வணங்குகிறேன். ஒரு பொழுதும் கூட ஓய்வில்லாது தொடர்ச்சியாக அவர் இந்த தேதியை அறிவித்த பின் ஐயா பேராசிரியர் அவர்கள், ஐயா செல்லதுரை அவர்கள், இன்னும் மற்றும் பலர் அனைவருமே, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுமே, எனக்கு தெரியும் பலர் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்கியதில்லை. தொடர்ந்து மிக கடினமான இப்பணியை செய்தார்கள். அவர்கள் அனைவரையும் அவர்கள் பொறுப்பாதம் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எதிர்கால தலைமுறைக்கான தேவை இதுவென்று உணர்ந்து இந்த குறுகிய காலத்தில் இம்மாபெரும் மாநாட்டினை, எழுச்சிமிக்க ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிற பெருமை அவர்களை சாரும் என்றால் அது மிகையாகாது. பல மேடைகளில் பலர் பேசுவார்கள், இது வரலாற்று சிறப்புமிக்க மேடை. அனைவரும் வாயளவிற்கு பேசுகின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடை என்கிற வார்த்தைக்கு உரிய அர்த்தம் இந்த மேடைதான் என்பது உண்மை. உண்மையில் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இவ்வினத்தின் மேடையே வரலாற்று சிறப்புமிக்க மேடை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடையை அனைவரின் உணர்வுகளை தூண்டிவிட்ட அந்த மாபெரும் சக்தி, அந்த மாபெரும் ஆளுமை மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாருக்கும் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதூவும் விட்டேமின் பார்க்கும் நிலை என்கிற குறள் அனைவரும் படித்திருப்போம். அந்த குறள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பு ஓர் உழவு குடி தனது உழவு பணியை ஒருபுறம் வைத்துவிட்டு தங்களுக்கான நிலம் பறிபோகிறது, தங்களுக்கான உரிமை பறிபோகிறது என்கிற சுய எழுச்சியில் ஆட்சி அதிகாரங்களை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டால் இங்கே இருக்கின்ற தீய புல் பூண்டுகள் கூட மிஞ்சாது என்கிற அர்த்தமுள்ள அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இன்று அத்தகைய சிறப்புமிக்க ஓர் நகர்விற்கு அதிகாரத்தை, சொந்த நிலத்தை, சொந்த நமக்கான உரிமையை, உரிமை அல்ல, இயல்பாகவே நம்முடைய பொருள் பிறரிடத்தில் இருந்தால் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குமோ அவ்வளவு வலியும் வேதனையும் கடந்த 100 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல பெரிய அறிஞர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், எதிர்கால தலைமுறைக்கான அரசியல் துவக்கமாக இந்த பட்டியல் வெளியேற்றம் அமையும் என்று பலமுறை மருத்துவர் ஐயா குறிப்பிட்டிருக்கிறார்கள். பட்டியல் என்பது திட்டமிட்டே நம்மை ஒடுக்குவதற்காகவும் ஓர் உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்காகவுமே திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு அதில் திட்டமிட்டு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். யாதொரு வாழ்வியல் தொடர்பும் இல்லாத சக உறவுகள் பட்டியலில் இருக்கிறார்கள். நாம் ஏன் இவ்வளவு வெகுண்டள வேண்டும்? நாம் ஏன் இந்த பட்டியல் வேண்டாம் என்று ஒரு கணத்தில் உதறித்தள்ள வேண்டும்? காரணம் இருக்கிறது. இயல்பாகவே நமது இரத்தத்தில் அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த இழிவுக்கான குறியீடு அறவே இல்லை. அதுவே நிதர்சனமான உண்மை என்பதால் இந்த பேரெழுச்சி. இந்த மாநாடு வெற்றி கண்டது போல அனைவரின் முகமும் பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயம் மாநாடு மட்டுமல்ல, கோரிக்கையும் வெற்றி கண்டதாகிவிட்டதாகவே எண்ணுவோம். காரணம், இதை முன்னெடுத்து செல்வது நமது சமூகத்தின் ஆசிரியர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதால் நிச்சயமாக இந்த கோரிக்கை மிக விரைவில் வெல்லும். எவ்வாறு ஒரு உளவியல் பட்டியலிலிருந்து வெளியேறினால் முன்னேறிவிடலாமா?
ஓர் வார்த்தை பல வரலாறுகளை உருவாக்கிய வரலாறுகள் இம்மண்ணில் இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் யாவரும் அறிவோம். தன் தந்தையுடன் வெள்ளையர்களின் ஆதிக்கம் வெகு நிறைந்த பகுதிகளில் உலாவும் பொழுது வெள்ளை பலூன்கள் பறந்து கொண்டிருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் கேட்கிறார், அனைத்தும் வெள்ளை பலூன்களாக இருக்கிறதே, ஏன் கருப்பு நிற பலூன்கள் பறக்காதா என்று. அந்த பலூன் விற்பவர் சொல்கிறார், காற்று ஊதி சரியான திசையில் விட்டால் பறக்கும் என்கிறார். அப்பொழுது அவர் மூளையில் பொறிதட்டுகிறது, ஆக நாம் நமது பணியை செய்யாதாலேயே இன்று வெள்ளை நிறத்தவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அன்று துவங்கிய பணி அந்த வெள்ளை நிறத்திற்கு தலைமை ஏற்கும் அளவிற்கு அவரை வளர்த்தெடுத்தது. அதுபோல ஓர் வார்த்தை உருவாக்கிய வரலாறுகள் நாம் ஆக மொத்த வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள். தொடர்ந்து பல்வேறு கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அத்துணை அரசியல் கட்சிகளுக்கும் பில்லர்களாக விளங்கிய இந்த பல்லர் சமுதாயம் முதன்முறையாக தனக்கான சுய அரசியலை புரிந்து கொண்டு தனக்கான தேவை எதுவென்று புரிந்து கொண்டு இவ்விடத்தில் வருகை தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த எழுச்சி கூடிய விரைவில் நம்மை அதிகார மையத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் துளியேனும் மாற்றமில்லை. காரணம், இவ்நிலத்தில் ஒரு தூய ஒரு கசப்பற்ற ஓர் ஆட்சி அதிகாரத்தை காழ்ப்புணர்வு இல்லாமல் கொடுக்கக்கூடிய தகுதி இந்த உளவு குடிகளுக்கு மட்டுமே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நிச்சயமாக ஒரு நாள் அல்ல, வெகு விரைவில் அது நடக்கும். தொடர்ச்சியாக பல்வேறு கொள்கைகளை நாம் சுமந்தாகிவிட்டது. ஒன்றியம், தேசியம், வழிவழியாக இன்று தலித்திய முறை, அத்துணை கொள்கைகளும், இறுதியாக இன்று தமிழ் தேசியம். இதுவும் நமது வரலாற்றுகளை பொதுமைப்படுத்தவே ஆயத்தமாக முன்னின்று பணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமது இளையோர்கள் நன்கு அறிவார்கள். ஆக சிறந்த பெருமைகள் யாவும் தமிழர்களின் பெருமையாகவும், வீழ்ச்சிகளும் தாழ்ச்சிகளும் மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர்களின் சுய வீழ்ச்சியாகவும் கணக்கிடப்படும் இந்த போலி அரசியல் கொள்கைகளில் சோரம் போய்விடாமல் நமக்கான முன்னேற்றம் அல்ல, ஒட்டுமொத்த இன்று ஐயா சொல்வர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படின்னு. உண்மை, ஒரு சமூகம் தனக்கான சலுகைகளை விட எனக்கான வரலாற்று பெருமிதமே முக்கியம் என்று தன்னெழுச்சியாக வட மாவட்டத்தில் ஆக சொற்பமே குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நிகராக அரங்கம் நிரம்பி வெளியிடுகிறது. இது வெற்று உணர்ச்சியால் கூடிய கூட்டம் அல்ல என்பதை நிச்சயம் புரிந்தவருக்கு புரியும். வெகு விரைவில் பட்டியல் வெளியேற்றம் என்கிற உயர்ந்த கோரிக்கையை வென்றெடுத்து அதன் பிறகு நமக்கான அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கால தலைமுறைக்கு இருப்பதால் பட்டியல் வெளியேற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்று தங்களது மனதில் ஆழ பதிய கொள்ள வேண்டும். நமது போராட்டங்கள் நிச்சயம் வீண் போகாது. நமது இந்த செலவு கூட எதிர்கால தலைமுறையில் நம் சமூகத்திற்கான அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய முதலீடாக மனதில் கருதி தொடர்ச்சியாக இக்கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை அயராது ஓயாது பாடுபட வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருப்பதால் தொடர்ந்து போராடுவோம். கோரிக்கையை வெள்ளுமறை, கோரிக்கையை வென்றெடுத்த பிறகு இந்த நிலத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அது உணர்ந்து அடுத்த கட்ட பணியை செய்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி.